நடிகர் ரஜினிகாந்த் அப்பல்லோ மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்க நிலைமையில தன்னுடைய மாப்பிள்ளையான தனுஷ் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்க சென்றதாகவும் ரஜினிகாந்த் கண் கலங்கி கண்ணசித்து பேசினதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி என்ன சொன்னாரு நடிகர் தனுஷ், ரஜினிகாந்த் அவர்களுக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் என்ன ஆறுதல் கூறினாரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. நடிகர் ரஜினிகாந்த் இவர் நல்ல நடிகர் அப்படின்னு சொல்றதை விட இரண்டு மகள்களுக்கு நல்ல தந்தை அப்படின்னு தான் சொல்லணும். சினிமால உச்சபட்ச தகுதியில இருந்தாலும் ஒரு தந்தைன்ற முறையில தான் படாத அவமானமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ரஜினிகாந்த் அவர்கள் அதிகமா உடல்நிலை பாதிக்கப்பட்டதே தன்னுடைய இரண்டு மகள்கள் வாழ்க்கையை நினைத்துதான் அப்படின்னு அவருடைய நண்பர்கள் வட்டாரத்துல இருந்து தெரிய வருது. முதல் மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு நடிகர் தனுஷ் அவர்களோட கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பல தடங்கல்களும் ஒரு தந்தைக்கு ஏற்படக்கூடாத சோகங்களும் ஏற்பட்டுச்சு. இது போக தன்னுடைய இரண்டாவது மகளுக்கு திருமணம் முடித்த அடுத்த வருடமே விவாகரத்து அப்படின்னு ரஜினிகாந்த் தன்னுடைய இரண்டு மகள்களால மனதளவிலையும் உடல் அளவிலையும் நொந்து போயிருந்தாரு. தன்னுடைய இரண்டாவது மகளோட முதல் கணவரோட பையனை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வளர்த்துக்கிட்டு வராரு. இப்படி இருக்க நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா அவர்களை பிரியறேன் அப்படின்னு விவகாரத்து பண்றேன் அப்படின்னு சொன்னதும் நடிகர் ரஜினிகாந்த் உடைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஜெயிலர் படப்பிடிப்பு தாமதமானதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா ஜெயிலர்ல ஒரு சீன்ல தன்னுடைய மகன் துரோகம் செஞ்சு சிரிச்சுக்கிட்டே அழுகிற மாதிரி ஒரு சீன் வரும். அது தன்னுடைய மகளை நினைச்சும் சிரிச்சதாகவும் டைரக்டர் நெல்சன் தன்னுடைய உணர்ச்சிகளை ரஜினிகாந்த் அந்த முகத்துல கொண்டு வந்தாரு அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு. இப்படி இருக்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நல குறைவு இப்ப ஏற்பட்டு கேத்லா மூலமா ஆஞ்சியோகிராமை விட அதிகப்படியான உச்சபட்ச சிகிச்சையான கேத்தீட்டரை செலுத்தும் டவர் சிகிச்சை அப்படின்னு வெளிநாட்டுல உள்ள மருத்துவர்களோட ஆலோசனையோட இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டுக்கிட்டு வருது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து அப்பல்லோ மருத்துவமனையில பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டு உறவினர்கள் நண்பர்கள் ரசிகர்கள் அப்படின்னு யாரும் உள்ள வர வேண்டாம் அவருக்கு இப்போ நோய் தொற்று படாம இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க. ஆனா நடிகர் தனுஷ் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்க போயிருக்காரு. மருத்துவர்களோட அனுமதியோட ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டிருக்க ஐசியு வார்டுல ரஜினிகாந்த் அவர்களை பார்க்க போயிட்டு அவருடைய கையை பிடிச்சு ஆறுதல் கூறியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் பேச முடியாம கண்கள் கலங்கி கண் சிமிட்டி பதில் சொன்னதாகவும் அதுக்கு 1000 அர்த்தம் வரும் அப்படின்னு அவருடைய உற்றார் உறவினர்கள் மூலமா இந்த தகவல் தெரிய வருது. அவர் கண் அசைச்சதுல என்னுடைய மகளை நல்லா பாத்துக்கங்க, என்னுடைய பேரன்களுக்காக ஒன்னு சேருங்க அப்படின்னு சொல்றதாகவும் ஒருவேளை நான் இறந்துட்டா கூட எனக்கு அப்புறம் நீங்க இந்த குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்ற விதமாகவும் எக்கச்சக்க சொல்ல முடியாத வார்த்தைகள் அந்த கண்ணீர்ல இருந்ததாகவும் நம்மளுக்கு தெரிய வருது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போ தோரசிஸ் எண்டோவாஸ்குலர் ஆர்டிக் ரிப்பேர் அப்படின்ற உயர்கட்ட சிகிச்சை கொடுக்கப்பட்டு அவருடைய உடல்நிலை சீரா இருப்பதாகவும் 2-3 நாட்களுக்கு பேச முடியாமல் இருக்கும் அப்படின்னும் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல குணமடைஞ்சிருவாரு அப்படின்னு மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களை தனுஷ் அவர்கள் சந்திச்ச இந்த தருணங்களை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. உங்களுக்கு ரஜினிகாந்த் பிடிக்குமா? ரஜினிகாந்த் அவர்களும் தனுஷ் அவர்களும் உரையாடின இந்த பதிவை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. ரஜினிகாந்த் அவர்கள் பூரண குணமடையணும்